ஹாய். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வீட்டில் இல்லை, ஒரு வேலையாக வந்து வெளியே வந்திருக்கேன், ஃபேமிலி விஷயமா. ஸோ அதனால் நான் ரெகுலராக போட்டுட்ருந்த லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் வந்து என்னால் இப்போதைக்கு வந்து போட முடியாது இந்த ஒரு 10 நாள். பட் இந்த டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு, யூடியூபர்ஸ் இருப்பீங்க இல்லையா, லைக் சின்ன சின்ன யூடியூபர்ஸ், நானுமே சின்ன யூடியூபர் தான் சரிங்களா. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்கேன் கஷ்டப்பட்டு. ஸோ என்ன மாதிரியே நிறையா யூடியூபர்ஸ் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு இப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துடணும் யூடியூப்ல அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இந்த டைமில் நான் வந்து என்னோடய டைமை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி வீடியோஸ் க்ரியேட் பண்ணலாமே அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதனால தான் யூடியூபர்ஸ் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே வந்து புது பிளேலிஸ்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் பர்சனலி என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறேன், எப்படி எப்படிலாம் வந்து நான் மேலே வந்தேன் யூடியூப்பில், வந்துட்டுருக்கேன் யூடியூப்பில் அப்படிங்கிறதையும் இந்த பிளேலிஸ்ட்டில் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் 2 நாளைக்கு முன்னாடி நான் இன்னொரு ஓட்டிங்கும் வச்சுருந்தேன். யூடியூப் டிப்ஸ் பிளேலிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வீடியோ போட போகிறேன், என்ன வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். பெஸ்ட் மைக் அண்டர் 800 ருபீஸு, ஹவு டு கெட் மோர் வியூஸ் இன் ஷார்ட் டைம், அப்புறம் பெஸ்ட் லைட் யூடியூப் லைட் அண்டர் 3500 ருபீஸு, அப்புறம் பெஸ்ட் மொபைல் ஆப்ஸ் ஃபார் வீடியோ எடிட்டிங் லைக் ப்ரொஃபஷ்னல் வீடியோ எடிட்டிங், அதில் 68%, ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் பீப்புள் வந்து பெஸ்ட் மொபைல் ஆப் ஃபார் வீடியோ எடிட்டிங் லைக் ப்ரொஃபஷ்னல் ப்ரோ அதான் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த யூடியூபர்ஸ் டிப்ஸ் பிளேலிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து அதுதான் இருக்க போகுது, பெஸ்ட் மொபைல் எடிட்டிங் ஆப் ஃபார் யூடியூப். பெஸ்ட் மொபைல் எடிட்டிங் ஆப்னா இவனும் சும்மா ஏதாவது ஒரு மொபைல் ஆப் கிட்ட காசை வாங்கிட்டு இந்த ஆப் பெஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவன் வீடியோஸை லேப்டாப்பில் எடிட் பண்ணியிருப்பான் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து இது வரைக்கும் 130 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன். எல்லா வீடியோவும் இந்த ஃபோனில் தான் எடிட் பண்ணேன், எல்லா வீடியோவும் மொபைல் ஆப்பில் தான் வந்து இந்த ஃபோனில் தான் எடிட் பண்ணேன் சரிங்களா. 1+70 இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பொக்கோ வச்சுருந்தேன், பொக்கோ F1 ஃபஸ்ட் லான்ச் ஆச்சு ரெட்மி அந்த ஃபோன் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் 1+70 வாங்கியிருந்தேன், இதை வாங்கி 1 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இந்த எல்லா வீடியோஸும் நான் வந்து இந்த ஃபோனில் தான் எடிட் பண்ணேன். அது என்ன ஆப்பு, எப்படி எடிட் பண்ணேன், எப்படி ப்ரொஃபஷனல், என்னோடய வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் தான் இருக்கும், எல்லாமே இந்த DSLR கேமராவில் எடுத்த வீடியோஸ் தான். ஸோ நான் பர்சனலி எனக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப்பை தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் நான் எல்லா வீடியோ எடிட்டிங் ஆப்பையும் ட்ரை பண்ணிட்டேன் சரிங்களா. லிட்ரலி ப்ளே ஸ்டோரில் என்னென்ன எடிட்டிங் ஆப்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஒன்று விடாமல் நான் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். வீடியோ எடிட்டிங் ஆப்னாலே கைன் மாஸ்டர் தானே, அது இருக்கும்போது ஏன் நீங்கள் வேறு ஆப்ஸ்லாம் தேடினீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கைன் மாஸ்டரில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பொக்கோ F1 அதை யூடியூப் ஸ்டார்ட் பண்ண டைமில் நிறைய வீடியோஸ் ஒரு 20 வீடியோஸ் கிட்ட கைன் மாஸ்டரில் எடிட் பண்ணி போட்டிருப்பேன். அப்புறமா ஒரு புது அப்டேட்லாம் வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா கைன் மாஸ்டரில், அப்படி நான் அப்டேட் பண்ணதில் ஒரு பக் ஆகிடுச்சு. இத்தனைக்கும் நான் பெய்ட் மெம்பர் கைன் மாஸ்டரில், காசு கட்டி நான் வந்து வீடியோஸ் எடிட் பண்ணிட்டுருந்தேன். ஏன்னா ப்ரைவசி இஷ்யூஸ், வேறு எந்த மாட் ஆப்பையும் ஏற்றி ஃபோனுக்கு எதுவும் ஹேக் ஆகிற போகுது அப்படிங்கிறனால, ஏன்னா யூடியூப் தான் பொழப்பு இல்லையா, ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெய்ட் ஆப் வந்து போட்டு பண்ணியிருந்தேன். நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. பட் திடீர்னு ஒரு அப்டேட் வந்ததில் நான் அப்டேட்டும் கொடுத்துட்டேன். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் உள்ளே இம்போர்ட் பண்ண உடனே கைன் மாஸ்டருக்குள்ளே கலர் ப்ளீடிங் அங்கே ஆரம்பிச்சிடும். அதாவது வீடியோஸ் எல்லாமே நீங்கள் எடுத்தது ஒரு கலர் செட்டிங் கலர் ப்ரொஃபைலில் எடுத்திருப்பீங்க, கேமராவில் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும், வீடியோவில் ரா ஃபுட்டேஜாக ஃபோனில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் அதே ரா ஃபுட்டேஜை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் கைன் மாஸ்டரில் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கலர் ப்ளீடிங் அதாவது கான்ட்ராஸ்ட் சேச்சுரேஷன் எல்லாத்தையும் அடித்து தூக்கி விட்டுரும். ஸோ இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கைன் மாஸ்டருக்கு நான் ஒரு ரிவ்யூவும் வந்து போட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் கலர் ப்ளீடிங் இஷ்யூ தானே, நீங்கள் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் செட் பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் ஏன் சேஞ்ச் பண்ணணும், பெய்ட் மெம்பர்ஷிப்புக்கு நான் காசு கொடுத்துருக்கேன், காசை கொடுத்து இவ்வளோ நல்லா தான் எடிட் பண்ணிருந்தேன், இப்போ திடீர்னு கலர் ப்ளீடிங் இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னா ஏதோ பக்காக தான் இருக்கும் கண்டிப்பாக அவங்க சைட்டில். ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு அசால்ட்டாக வந்து நீங்கள் கலர் கரெக்டிங் நீங்கள் ஆப்லேயே வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இரிட்டேட்டிங்காக போச்சு. ஒவ்வொரு வீடியோக்கும் கலர் கரெக்டிங் பண்ணி ஒரு வீடியோவும் வேறு கலரில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அது போக இன்னொரு பெரிய இஷ்யூ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்ணுற வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 1080p 60 frames per second கொடுப்போம், அப்படின்னா 30 frames per second கொடுப்போம். நான் அதே மாதிரி தான் கொடுத்துட்டு பிட்ரேட் வந்து கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பேன், அதை மேக்ஸிமம் தள்ளி விட்டுருவேன், எவ்வளோ வருதோ அவ்வளோ தள்ளி விட்டுருவேன். பட் என்னென்னா, எக்ஸ்போர்ட் ஆகிற வீடியோவோட அந்த பிட்ரேட் ஆக்சுவலாக எவ்வளோ திரும்ப இருந்துச்சு எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம், 4.65 தாண்டலை. 10 மினிட்ஸ் வீடியோவோட அவுட்புட் சைஸ் ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 100 MB 150 MB அப்படி தான் இருந்துச்சு. ஃபார்மெட் என்னமோ 1080p தான் இருந்துச்சு, பட் அதோட அந்த பிட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக 3 MB 2 MB சம்டைம்ஸ்லாம் வந்துச்சு 2 பிட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம். இதே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நான் கைன் மாஸ்டர்கிட்ட கேட்டப்போ அவங்க பெருசாக ப்ராப்பராக ரெஸ்பான்சிபிள் ரிப்ளையும் இல்லை, எனக்கு செம்ம கடுப்பாக போச்சு, காசு போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் நிறைய ஆப்ஸை தேடி
நிறையா இன்ஸ்டால் பண்ணி எடிட் பண்ணி ரொம்ப வந்து மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகி ஃபைனலி ஒரு ஆப் வந்து நான் கண்டுபிடிச்சேன். ஸோ இப்போது நான் லாஸ்ட் ஒரு 100 வீடியோஸ் சரிங்களா, லிட்ரலி 100 வீடியோஸ் இந்த ஆப்பில் தான் வந்து எடிட் பண்ணி போட்டேன். எந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீவா கட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்பையும் நான் காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். கைன் மாஸ்டரோட காஸ்ட்லி இது சரிங்களா. இந்த ஆப்பில் எடிட் பண்ணுறது கைன் மாஸ்டரில் எடிட் பண்ணுறதை விட செம்ம சிம்பிள், செம்ம ஈஸி. நீங்கள் ஆல்ரெடி கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கைன் மாஸ்டரில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. கைன் மாஸ்டரில் இல்லாத ஃபீச்சர்ஸ் அண்ட் அனிமேஷன் எஃபெக்ட்ஸு வீடியோஸில் நீங்களே மேனுவலாக ஆட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் அனிமேஷன்ஸ் ஆட் பண்ணலாம். அனிமேஷன் எதை சொல்கிறா அப்படின்னா இந்த பொம்மெல்லாம் வரும்ல அது கிடையாது. இப்போ இந்த வீடியோவில் ஷேக்கிங் எஃபெக்ட்டு, அப்புறமா ஜூம் இன் ஜூம் அவுட் எஃபெக்ட்டு, இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ப்ரிசைஸ்டாக எந்த பாயிண்ட்டில் தேவையோ அந்த பாயிண்ட்டில் வச்சுக்கலாம். எந்த பாயிண்ட்டில் லைக் ரொம்ப ப்ரிசைஸ்டாக வந்து எடிட் பண்ணலாம். பட் இதில் ஒரே ஒரு செட்பேக், ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீ ரெக்கார்டிங் பண்ணுற யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது வாய்ஸ் ரீ ரெக்கார்டிங் மாதிரி கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா இதில் வந்து நீங்கள் வாய்ஸை லைவ் டைமில் ஆட் பண்ண முடியாது. தனியாக ஒரு ரெக்கார்டிங் ஆப்பில் வாய்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வாய்ஸை தூக்கி இதில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதுதான் ஒரு ட்ராபேக் இதில் இப்போ வரைக்கும். ஸோ பேசிக்கலி கைன் மாஸ்டரில் பண்ணுற எல்லா ஃபீச்சரும் நீங்கள் இதில் வந்து பண்ணலாம். அண்ட் அது போக எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாகவும் நீங்கள் நிறையா கிராஃபிக்ஸ் எஃபெக்ட்ஸ், விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ் மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் பண்ணலாம். பட் இதுலேயும் ரீசெண்டாக நான் ஒரு இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்ணுற வீடியோ வந்து அதே இஷ்யூ, கைன் மாஸ்டரில் வந்து அதே இஷ்யூ, கலர் கிரேடிங் அதெல்லாம் இல்லை. நம்ம கேமராவில் என்ன ப்ரொஃபைல் செட் பண்ணுறோமோ அதே ப்ரொஃபைலில் பக்காவாக வந்து வந்துடும். கலர் கிரேடிங் வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் எக்ஸ்போர்ட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து லாஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது 1080p தான், 1080p 1080p 4K 4K தான் காட்டும் சரிங்களா ஃபார்மேட்டு. பட் அதோட பிட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா 6, 7, 5 இந்த மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ 1080p வீடியோ தான், பட் கொஞ்சம் லாஸ் இன் குவாலிட்டி ஆகிற மாதிரி வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்காரங்களுக்கும் நான் வந்து லைக் ரிவ்யூ வந்து கேட்டிருந்தேன். அவங்களும் பெருசாக ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணல. எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, காசு கட்டி பெய்ட் மெம்பர்ஷிப் வாங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அலட்சியமாக தான் இருப்பாங்க போல இருக்குது. நம்ம வீடியோட டைம் லைன் இருக்கு இல்லையா, எடிட்டிங் டைம் லைன், அதில் வந்து நான் பேசிக்கலி 30 frames per second தான் வந்து வீடியோ எல்லாமே, இந்த வீடியோ கூட 30 frames per second தான் எடுத்துகிட்ருக்கேன். அந்த வீடியோலேயே 60 frames ஒரே ஒரு டைம் லைன் வந்து ஜஸ்ட் ஒரு 1 செகண்டுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணி, ஒரு சின்ன வீடியோ ஒரு ஃபோனில் நீங்கள் எப்படி எடுத்துருங்க, 60 frames நீங்கள் ஒரு ஃபோனில் உங்கள் ஃபோனில் எப்படி எடுத்துகிட்டு அந்த ஃப்ரேம் வீடியோவை அந்த எவ்வளோ ஒரு செகண்ட் இருந்தால் கூட போசுறீங்களா, அந்த வீடியோவை உங்கள் டைம் லைனில் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு வீடியோட எண்டில் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிற கடைசியாக சொல்லுவேன் இல்லை எல்லா வீடியோஸ்க்கும் எண்டில். ஸோ அந்த போர்ஷனை மட்டும் டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் ஓவர்லேயில் மேலே வந்து ஆட் பண்ணிடுவேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ அப்படியே ப்ளே ஆகிற மாதிரி தான் தெரியும். இந்த இமேஜ் நான் ஃபோனில் எடுத்து ஆட் பண்ணியிருப்பேன் இல்லையா 60 frames per second அது வந்து தெரியாது. ஏன்னா அந்த வீடியோட சவுண்டை நான் மியூட் பண்ணிவிடுவேன். ஆனது போக மேலே இருக்க ஓவர்லேயே கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணிவிடுவேன் ஃப்ரேமை, ஸோ தட் உங்களுக்கு நார்மல் வீடியோ பார்க்குற மாதிரி தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் நான் என்ன பிட்ரேட்டில் எனக்கு வெளியே வீடியோ வருதோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீடியோ வந்து 30 frames per second எடுத்துகிட்ருக்கேன், இதோட பிட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் க்ளோஸ் டு 29 இருக்கும் சரிங்களா, அதே பிட்ரேட்டில் எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். நோ லாஸ் இன் குவாலிட்டியில் பக்காவாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இப்போ வரைக்கும் தங்கமாக வந்து இந்த ஆப் எனக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அதில் இருக்க பக்கையும் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போது நான் வச்சிருக்க இந்த வீவா கட் ப்ரோ ஆப்போட வேர்ஷன் வந்து சொல்லிடுறேன். ஆப் வேர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2.3.7. ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா 2.6 அந்த வரைக்கும் அப்கிரேட் ஆயிடுச்சு. நான் வந்து லாஸ்ட் 2 மாதத்துக்கு மட்டும் அப்டேட் வந்துருச்சு, நான் இன்றைக்கு வரைக்கும் அப்டேட் கொடுக்கலை. ஸோ இந்த மாதிரி மொபைல் ஆப்லாம் உங்களுக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணி செட் ஆயிடுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு லைஃப் டைமில் அப்டேட் மட்டும் பண்ணி தொலைச்சிடாதீங்க. அப்படியே அப்டேட் பண்ணுன்னு இருந்தீங்கனாலும் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோன் மாடலுக்கு ஏற்ற மாதிரி ரிவ்யூஸை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணுமா வேணாமா, இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணுவாங்க என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்த வரைக்கும் அப்டேட் பண்ணவன் எல்லாம் கழிவு தான் ஊற்றிருந்தான், லைக் எக்ஸ்போர்ட் ஆகல ஒழுங்காக, அந்த இஷ்யூ இருக்குது, இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வீவா கட் ப்ரோ 2.3.7 நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வெர்ஷனை போட்டு நீங்கள் வந்து மாட் அப்ளிகேஷனே டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா. பட் நான் பெய்ட் மெம்பர்ஷிப் தான் வந்து போட்டிருக்கேன், ஏன்னா நம்மளுக்கு பொழப்பே தான் இல்லையா, ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெய்ட் மெம்பர்ஷிப் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். அண்ட் அது கூடவே ரொம்ப ப்ரொஃபஷனலாக இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹைப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி டெக்ஸ்ட்டை வந்து லைக் கிராஃபிக் டிசைனிங் மாதிரி, கிராஃபிக் டிசைனிங்கிற பாருங்க, அனிமேஷன் எஃபெக்ட்ஸோட டெக்ஸ்ட்டை வந்து சரின்னு உள்ளே கொண்டு வருது, இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட்லி இந்த 2 ஆப்பும் இருந்தால் போதும், உங்களால் ஒரு ப்ரொஃபஷ்னல் வீடியோ வந்து செம்மையாக க்ரியேட் பண்ண முடியும்.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி வேறு என்னென்ன வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து தாராளமாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூபர்ஸ் டிப்ஸ் மட்டும் இல்லை, நான் ரெகுலராக போடுற வீடியோஸும் கண்டிப்பாக போடுவேன். அடுத்த பக்கம் யூடியூபர்ஸ் டிப்ஸ் வீடியோஸு, அப்புறமா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா டவுட்ஸு, யூடியூப்பில் வந்து எவ்வளோ சம்பாதிக்கலாம், யூடியூப் இன்கம் வந்து டேக்ஸ் கட்டணமாக கட்டக்கூடாதா, இந்த மாதிரி என்ன டவுட் இருந்தாலும் சரி, யூடியூப் இன்கம் டேக்ஸ் கட்டணமாக கட்டக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா கட்டணும், ஏன் கட்டணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னு வச்சிங்கன்னா மேபி அந்த வீடியோ வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவும் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போடுறேன். எனி டவுட் ரிலேட்டட் டு யூடியூப் ஆல்சோ நான் கண்டிப்பாக வந்து பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அடுத்த பை ஃப்ரம் ஷாதிக், ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ்.